ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபீமேல் போனை பற்றி பார்க்குறோம். ஓகேவா? ஃபீமேல் போன் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபீமேல் போன் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லுவாங்க, தை போன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபீமேலோட ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், கீழே வந்து எப்படி கான்டென்ஸ் வரும், மேலே வந்து நமக்கு ஹெட் வரும். ஓகேவா? இது வந்து ஃபீமேல் எடுத்துக்கும். இப்போ மேலே இருக்க இந்த இடத்துல மேலே இருக்க இந்த ஹெட் வந்து என்ன ஆகும், அசிடபுளம் இருக்கு இல்லையா, அதோட கனெக்ட் ஆகி நமக்கு ஹெட் ஜாயிண்ட் ஆகும். அதே மாதிரி கீழே இருக்க இந்த எபிகாண்டைல்ஸ் வந்து டிபியா ஃபிப்லாவோட கனெக்ட் ஆகி நமக்கு வந்து நீ ஜாயிண்ட்டையும் கொடுக்குது. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஆசிஃபிகேஷன் சொல்லுவோம் சரியா? அதாவது ஃபீமோன் இப்போ வந்து ஃபார்ம் ஆகுது, அதாவது எந்தெந்த வயசில் ஃபார்ம் ஆகுது, நம்மளோட பாடியில் போன்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோன்னா, அது ஃபார்ம் ஆகும்போது ஃபுல் ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆகாது, அது ஃபார்ம் ஆகிருக்கும். பட் அதில் இருக்க சில ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து என்ன ஆகிருக்குன்னா, அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஏஜ் ஆக ஆக தான் அதில் இருக்க சில ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகும் சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஃபீமோன் எடுத்துக்கோம். அப்புறம் ஹெட் ஆஃப் ஃபீமர், இது ஃபீமர் போன் வச்சுக்கோ. ஓகேவா? அப்போ இப்போ இதில் வந்து என்னென்னா, இந்த ஷாஃப்ட்டு பாடி, இதில் இது ஷாஃப்ட்டு பாடி. ஓகே, இப்போ இப்போ இந்த ஹெட் இருக்கு இல்லையா, இந்த ஹெட்டு வந்து இந்த ஏஜில் நமக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 3 வயசு. ஓகேவா? இந்த ஹெட்டு வந்து நமக்கு எப்போ ஃபார்ம் ஆகும், நமக்கு வந்து 3 வயசு ஆகும்போது தான் இது ஃபார்ம் ஆகும். ஓகே, அதே மாதிரி ஃபார்ம் ஆகும், ஃபார்ம் ஆகும், அதாவது இந்த 2 இடமும், அதாவது இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும், கேப் இருக்கும், இந்த ஹெட்டுக்கும் இந்த ஷாஃப்ட்டுக்கும் நடுவில், இந்த ஹெட்டுக்கும் இந்த ஷாஃப்ட்டுக்கும் நடுவில் இங்கே வந்து இப்படி ஒரு கேப் இருக்கும். ஓகேவா? அது வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். பட் எப்போ ஃபார்ம் ஆகுனா, அதாவது நம்மளோட 1 வயசுலேயே அது வந்து ஃபார்ம் ஆகிடும். பட் ஆனால் ஃபார்ம் ஆகி நடுவில் வந்து என்ன இருக்கும், சும்மா கார்டிலேஜ் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்கும். அது வந்து நமக்கு 3 வயசு ஆகும்போது தான் ஃபுல்லாக வந்து இந்த ஷாஃப்ட்டோட சேர்ந்து ஃபியூஸ் ஆகுது. ஓகேவா? அதே மாதிரி தான் அடுத்து வந்து என்னென்னா, லெசர் ட்ரோகண்டர், லெசர் ட்ரோகண்டர் இருக்கு இல்லையா, இதுவும் அதே மாதிரி தான். இது என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து நம்மளோட இப்போ வந்து நமக்கு வரும், நமக்கு 13-14 இந்த ஏஜ் வரும்போது, 13-14 இந்த ஏஜில் தான் இந்த லெசர் ட்ரோகண்டர் வந்து என்னாகும், அப்பியர் ஆகும், அப்பியர் ஆகி நமக்கு அதே மாதிரி அப்பியர் ஆகி இந்த இடத்துல என்னாகும், ஒரு கேப் மாதிரி, ஒரு கார்டிலேஜ் மாதிரி இருக்கும், இப்படி தான் இருக்கும். அப்பியர் ஆகி நமக்கு 18 ஏஜ், அதாவது நம்ம வந்து மெச்சூர் ஆகும்போது தான் அந்த போன் வந்து ஃபுல்லாக வந்து நம்மளோட அந்த ஷாஃப்டோடு அட்டாச் ஆகும். ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா கிரேட்டர் ட்ரோகண்டர். இப்போ லெசர் ட்ரோகண்டர் பார்த்தோம் இல்லையா, இப்போ கிரேட்டர் ட்ரோகண்டர். இந்த கிரேட்டர் ட்ரோகண்டரும் இதே அதே மாதிரி தான், எப்போ ஃபார்ம் ஆகும், நமக்கு 4 வயசு ஆகும்போதே அது ஃபார்ம் ஆகிடும், அப்பியர் ஆகிடும். ஆனால் நடுவில் என்ன இருக்கும், அதே மாதிரியே கார்ட்லேஜஸ் இருக்கும், இந்த இடத்துல கேப் இருக்கும். நமக்கு 18 ஏஜ் ஆகும்போது தான், நம்ம மெச்சூர் ஆகும்போது தான் ஃபுல்லாக இந்த 3 ஃபியூஸ் ஆகி நமக்கு ஃபுல் ஃபீமர் போனால் நமக்கு ஸ்ட்ராங்காக தான் கிடைக்குது. அதே மாதிரி லோயர் எண்டு, இந்த இந்த கீழே இருக்கு இல்லையா, இந்த கான்டைல்ஸ், இந்த 2 கான்டைல்ஸும் என்னாகும், அப்பியர் ஆயிரும். இப்போ நம்ம வந்து பேபியாக 9 மந்த்ஸ் இருக்கும்போதே இந்த கீழே இருக்க 2 கான்டைல்ஸுமே அப்பியர் ஆயிரும் சரியா, உருவாகிடும். ஆனால் என்னாகும், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகி நடுவில் வந்து என்ன இருக்கும், கார்டிலேஜ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேவா? நமக்கு வந்து 20 ஏஜ் ஆகும்போது தான் ஃபுல்லாக அது வந்து மெச்சூர் ஆகி நம்மளோட ஷாஃப்டோடு அட்டாச் ஆகுது சரியா? இதுதான் ஆசிஃபிகேஷன், ஃபீமேல் போனோட ஆசிஃபிகேஷன். இதுதான் ஹெட் வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஹெட் வந்து 3 வயசுலேயே நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிரும். ஆனால் அதில் வந்து இந்த கார்டிலேஜினஸ் கேப் இருக்கும், 18th ஏஜில் தான் அது வந்து ஃபுல்லாக ஃபியூஸ் ஆகும். லெசர் ட்ரோகண்டர் அதே மாதிரி தான், நம்மளோட 13 வயசில் நமக்கு ஃபார்ம் ஆகுது. பட் நம்ம 18th ஏஜ் 18th வயசில் தான் அது ஃபுல்லாக இந்த ஷாஃப்டோட ஃபியூஸ் ஆகுது. அதே மாதிரி கிரேட்டர் ட்ரோகண்டர்,
கிரேட்டர் ட்ரிகாண்டரம் என்ன ஆகுது, நம்மளோட 4 வயசில் அது உருவாகிடுது. ஆனால் நம்மளோட 18 வயசில் தான் அதை ஷாஃப்டோட ஃபுல்லாக ஃபார்ம் ஆகுது, கம்பைன் ஆகுது. ஓகேவா? அடுத்து கீழே இருக்க இந்த எபிகாண்டைன்ஸ், இந்த எபிகாண்டைன்ஸும் என்னாகுது, அதே மாதிரியே நம்ம 9th மந்த், நம்ம பேபியாக இருக்கும்போதே 9th மந்த்தில் அது ஃபார்ம் ஆயிடுது. ஆனால் நமக்கு 20 வயசு ஆகும்போது தான் அந்த போன், அந்த காண்டைன்ஸ் வந்து ஷாஃப்டோட ஃபியூஸ் ஆகி நமக்கு ஃபுல் போனாக கிடைக்கிது. ஓகேவா? அவ்வளோதான், இதுதான் ஆசிஃபிகேஷன். ஓகேவா? நம்ம வந்து ஃபீமர் போன் பற்றி நம்ம எழுதும்போது ஃபீமர் போனோட ஆசிஃபிகேஷன் எழுதணும் அப்படின்னா இது கண்டிப்பாக எழுதும். சரியா?